பிள்ளைகளை அனுப்பினோம் நாடகம் பழகிறதுக்கு. ஒரு கிராமங்கள் நாங்கள் போய் செய்ய இல்லை, பிள்ளைகளை நாடகம் பழகிறதுக்கு அனுப்பினோம். பிள்ளைகள் அந்த கிராமத்திலேயே அந்த பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகள் செய்கிற நாடகத்தை ரசிக்கணும். அதை விட இன்னும் கூத்து இசை நாடகங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. கிராமங்கள் நீங்கள் செய்கிறீங்கண்டா, இசை நாடகம் கூத்து கோயில்கள் திருவிழாக்கள் இன்றைக்கும் போடினோம், ஆனால் சனம் ரசிக்கணும். அதை அதை எப்படி கோஸ் இந்த ஒரு இசைக்குழுக்களை அவை வந்து கூப்பிடி நம்ம காசு கொடுத்து அதே மாதிரி நாடகக்குழுக்களையும் கூப்பிட்டு போட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். இசை நாடகம் கூத்துகளை போட்டுக்கொண்டிருக்கணும். ஆகவே மக்கள் மத்தியில் இது இன்னுமே அப்படி ரசனை இல்லாமலோ அவர்கள் விலக்கி விடுற கலையாக இல்லை, நாங்கள் கொடுக்க முடியாமல் இருக்கோம்ன்றது தான் இதில் இருக்கிற விஷயம். கிராமங்களில் நாடகங்களுக்கு வரவேற்பு இருக்கு அப்படின்ற விடயத்தை நீங்கள் ஆழமாக சொல்கிறீங்க. கிராமங்களுக்கு இந்த நாடகங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொருளாதார பின்னணி, என்ஜிஓக்களினுடைய நிதியுதவியோட விழிப்புணர்வு செயற்பாடுகளாக அவர்களுடைய அரசியல் எல்லைக்கு உட்பட்டு செய்து கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த சுயாதீன நாடக குழுக்கள் இந்த என்ஜிஓ ஐஎன்ஜிஓக்களினுடைய உதவி இல்லாமல் அவர்களுடைய கோட்பாடுகளுக்குள்ள உள்ளடக்காமல் நீங்கள் செய்கிற ஒரு நாடகத்தை செயல்வாதமாக மாற்றுறதுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னன்றதை நீங்கள் அடையாளம் கண்டிருக்கிறீங்களா? இதை எப்படி கையாளலாம் சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் ஊடாக எடுத்துக்கொள்கிற நிதியின் ஊடாக இது ஒரு செயல்வாதமா மாற்றலாம் அப்படின்ற ஒரு கருத்து உங்களுக்கு இருக்குதா? இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாடகங்களுடைய தமிழ் நாடக சூழல்ல வந்து இப்படியான பயணம் வந்தபடியால மக்கள் மத்தியில அதுக்கான அவை எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். நாடகம் போட்டா பாக்குறக்க தயாரா இருக்கணும். ஆனா நாடகத்தை வந்து ஒரு செயல்வாதமா ஒரு செயற்பாடாக முன்னெடுத்து கொண்டு போகல பல சவால்கள் இருக்கின்றால் பொருளாதார நெருக்கடி. ஒரு நாடகத்தில் முழுமையாக வேலை செய்கிற ஒருவருக்கு என்ன வருமானம்ன்றது பெரிய பிரச்சனை. இங்கே வந்து நாடகத்தை காசுக்கு போடுறது இல்லை, நாடகத்தை போட்ட அப்புறம் காசு வாங்குறதுக்கான சூழல்கள் இல்லாதபடியால் மற்றது இன்றைக்கு யாருமே சமூக வேலைகளில் வந்து தொண்டர்களாக தொண்டு அடிப்படையில் வந்து செய்கிறதுக்கு நாங்கள் யாரும் தயார் இல்லை. என்ன எங்களோட பொருளாதார சூழல்கள் அப்படி இறுக்கி வச்சிருக்கிறபடியால் யாருமே அதுக்கு வாரதுக்கு தயார் இல்லை. அப்போ ஒரு முன்னெடுப்பாக செய்யணுமெண்டா உண்மையாக அதுக்கு அப்படி தான் வரணும். மக்கள் கடைசி பகுதி நேரமாவது வர வேணும். அப்படி அப்படி வாரதுக்கு இன்றைக்கு எங்களுடைய பொருளாதார பண்பாட்டு சூழல் இடம் கொடுக்காதபடியால் ஒரு செயல்வாதமாக ஒரு செயற்பாடான நாடகத்தை அரங்க முன்கொண்டு செல்றதில் நிறைய சவால்கள் இருக்குது. அந்த இடத்த வந்து இந்த சமூக ஊடகங்கள் மக்கள் மத்தியில் அந்த இடத்த பிடிச்சு கொள்ளுது. சமூக ஊடகங்கள் தெருக்குத்து மாதிரியான உள்ளூர் நாடக வடிவங்கள் அந்தந்த காலகட்டங்களில் கவனம் செலுத்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது சாதிய ரீதியிலாக இடம்பெறுகிற பிரச்சனைகளும் இதே போராட்ட காலங்களில் போராட்ட கால பிரச்சாரங்களுக்கும் இந்த தெருக்குத்து பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. இது போல பல்வேறுபட்ட விழிப்புணர்வு செயற்பாடுகள் இந்த வடிவங்களையும் வந்து தெருக்கூத்துகள் மூலம் அவற்றை வெளிப்படுத்தி இருந்தார்கள். ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து ஒவ்வொரு வடிவங்களினுடைய அடிப்படையிலும் அதற்கிற வசதி தன்மைகளினுடைய அடிப்படையிலும் இடம்பெற்றுக் கொண்டிருந்த இந்த சந்தர்ப்பம் இப்போது தெருக்கூத்து வடிவங்கள் எப்படி இருக்கு என்கின்ற ஒரு விடயத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த தெருக்கூத்து என்ற சொற்பதமே வேறு வேறு பாவிக்கிறோம். தெருவழி அரங்கன்றோம், தெருவழி நாடகம் என்றும், வீதி நாடகம் என்று சொல்றோம், தெருக்கூத்து. இந்தியாவில் தான் தெருக்கூத்து என்ற அந்த சொற்பதம் வருது. தெருக்கூத்து அதாவது புராண இதிகாச நாடகங்கள்ல ஒரு கோயில் முற்றத்தில் ஒரு வட்ட வடிவான இடத்துல இருந்து செய்யணும், அதைத்தான் தெருக்கூத்து என்று சொல்லினோம். அவனுக்கு அந்த பாதல் சர்க்காரம் அதுல இருந்தான் அவர் எடுக்கிறார். அந்த மூன்றாவது அரங்கன்ற விஷயத்துக்கு அதைத்தான் அவர் எடுக்கிறார். அப்ப இஞ்ச பாத்தீங்கன்னா இஞ்ச தெருக்கூத்து அல்ல வீதி நாடகம்ன்றது போராட்ட காலத்துல தான் மிக தீவிரமா அதை பயன்படுத்தி இருக்கணும். அண்மையில புதுவை அன்பன் முக்கியமான ஒருவர், தெருவழி அரங்கல்ல தெருக்கூத்து வீதி நாடகங்கள்ல வன்னியில போராட்ட காலத்துல செய்ததுல முக்கியமான ஒரு புதுவை அன்பன். அப்ப அவர் சொல்றா அவற்ற நாடகங்கள் அவற்ற தெருவழி நாடகங்கள் அது ஒரு தெருக்கூத்து இல்லை, அது தெருவழி அரங்கு இல்லை என்று சொல்லி பல பேர் சில விமர்சனங்கள் வந்திருக்கு. அப்போ அவர் சொல்கிறார் என்னென்றால் தெருக்கூத்துன்றது எனக்கு என்னுடைய நாடகத்தை போடுறதுக்கு அரங்கோ இதுகளோ இல்லை, மிக போராட்ட சூழல், எது எந்த வசதியும் இல்லாத நேரம் மக்கள் மரங்களுக்குள்ளே வந்து இருந்துச்சுன்னா அவர்களுக்கு முன்னால் மரத்துக்குள்ளே இந்த நாடகத்தை கொண்டே போட்டேன். அதை நீங்கள் தெருக்கூத்துன்னு சொல்லலாம், திருவழி அரங்குன்னு சொல்லலாம். ஆனால் நான் அதுக்கு என்ன பொறுத்தவரை நாடகத்தை மக்கள் மத்தியில் போட்டேன்றேன் சொல்கிறேன். அப்போ தெருக்கூத்துன்றது தெருவழி அரங்கில் தெருக்கூத்தை செய்கிறதுக்கு உண்மைக்கு மிக ஆற்றல் மிக்க கலைஞர்கள் வேணும். அங்கே வந்து ஒரு கலைஞனுடைய உடலும் குரலும் தான் பிரதானம். அங்கே எந்த வேறு மாயாஜால வித்தைகள் எதுவும் இருக்காது. வேணுமென்ற ஒரு வாத்தியம் இருக்க மொழியே, பக்க வாத்தியம் ஏதாவது ஒன்று இருக்க மொழியே, ஒரு தாளமோ இன்னும் இருக்க மொழியே, அங்கே ஒரு நடிகண்ட குரல் உடல் இது ரெண்டும் தான் முக்கியம். அப்போ இதுக்கு மிக தேர்ச்சி பெற்ற கலைஞர்கள் வேணும். அந்த தெருவழி அரங்க செய்கிறதுக்கு அந்த கலைஞனுக்கு அந்த தான் செய்ய போகிற விஷயம் சார்ந்த தெளிவான சிந்தனை பார்வை சமூக நோக்கு அரசியல் நோக்கு எல்லாமே இருக்கணும். இது முக்கியம். ஆனால் அப்படி பார்க்கல இன்றைக்கு சும்மா ஒரு பிரச்சார நாடகங்கள், அதாவது சின்ன ஒரு டெங்கு
அப்படியான விஷயங்கள் அடங்கு அல்லது ஒரு சுகாதார விழிப்புணர்வு இப்படியான விஷயங்களை தான் திருவள்ளியரங்க செய்யறமே ஒழிய ஒரு அரசு அரசியல் பிரச்சாரமோ அல்ல ஒரு பண்பாட்டு புரட்சியை செய்யறதுக்கான அந்த உள்ளடக்கங்களை கொண்ட சரியான முறையான திருவள்ளியரங்களை நாங்கள் செய்யலை. சும்மா நாடகங்களை கொண்டு போய் தெருவில் செய்துட்டு நாங்கள் திருவள்ளி நாடகம்னு சொல்கிறோம். ஆனால் திருவள்ளி அரங்குன்றது மிகவும் சரியான ஒரு பலமான சக்தி வாய்ந்த ஒரு அரங்கு. ஒரு சும்மா ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் நாங்கள் கலைஞர்கள் போனோடே அதுக்கு ஒரு சக்தி கிடைக்குது, அந்த இடத்துக்கு ஒரு சக்தி கிடைக்குது. அப்போ அது சாதாரணமாக உருவாக்கியல, அது சும்மா ஒரு நாடகத்தை கூட இல்லை, அது அது சக்தி இருக்குது. அந்த ஒரு தழி வழியில் நாடகத்தை செய்ய கூடுதலான சக்தி கலைஞனுக்கு தேவைப்படுது. கத்தி கதைக்க வேணும், கத்தி பாட வேணும், பிரம்மங்க நடிப்புகளை கொஞ்சம் பிரம்மாண்டமாக காட்டணும். அப்போ இதுக்கு கைதேர்ந்த நடிகர்கள் தேவை. ஆனால் இப்போ பொறுத்தவரையில் இப்போ எஞ்சியிருக்கிற சூழலில் பல குழுக்கள் செய்தாலும் கூட ஒரு சரியான ஒரு தெருவழி அரங்காக நாங்கள் அதை செய்ய இல்லை. அப்படி கைதேர்ந்த நடிகர்கள் மத்தியில் நடிகர்களும் இல்லை, திருக்கூத்தை செய்யக்கூடிய நடிகர்கள் இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருக்கூத்து செய்கிற கலைஞர்கள் அப்படி இருப்பினவ இந்த ஆட்டங்கள் எல்லாம் ஒரு பயங்கர சக்தி வாய்ந்ததாக இருக்கும். பார்த்தீங்களே புராண இதிகாச கதைகளாக இருக்கும், ஆனால் அவர் கத்தி பாடுவினம் அந்த இடத்தையும் ஒரு 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 என்னென்னு சொல்கிறது டைனமிக்னு சொல்லிடணும், அது அப்படி அதை மாற்றிடுவோம் எல்லாரும் அப்படி தான் வச்சுருக்கேன். அப்படி பார்க்க இங்கே இருக்கிற நாடகங்கள் ஒரு சும்மா ஒரு பிரச்சாரத்துக்காக அந்த இடத்துல நாங்கள் சாதாரணமாக ஒரு நாடகத்தை செய்யணும். அவ்வளவு தான் திருவழி அரங்குன்றது அவ்வளோ தூரம் இன்மை சரியாக வரையில. ஆனால் வன்னியில் அது மிக சரியாக அது செய்யப்பட்டது. வன்னியில் யுத்த காலத்தில் அங்கே நடந்த நாடகங்கள் மிக இதாக இருந்தது. ஆனால் அந்த வீச்சான திருவழி அரங்குகள் இப்போ இல்லை. தீவிரமான ஒரு கலைக்கு எப்போவுமே பொருளாதார சூழல் அப்படின்ற ஒரு விஷயம் பிரச்சனையாக தான் இருக்கும். அதை இப்போ வந்து அதை எப்படி எதிர்கொள்கிறீங்க? என்ஜிஓக்களினுடைய நிதியுதவியோடு அவர்களுடைய கோட்பாடுகளுக்கு உட்பட்டு அல்லது சில சமரசங்களோடு சில நாடகங்களை செய்ய வேண்டி இருக்குது. வேறு வழிகளும் இல்லை அப்படின்றது தான் நாங்கள் சொல்ல முடியும். இப்படி நாடகங்களை செய்கிறதுக்கான மூலதனங்களை இல்லாத ஒரு சூழலில் என்ன ஒரு விடயம் தேவையாக இருக்குது? இப்படியான இக்கட்டான காலகட்டங்களில் நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறீர்கள்? அதான் மிகவும் அந்த நாடக கலைஞர்கள் நான் முதலே சொன்ன மாதிரி இங்கே தொழில்முறை கலைஞர்கள் இல்லை யாருமே. நாங்கள் நாடக கலைஞர்களாக கலைத்துறையில் தவில் நாதஸ்வர வித்வான்கள் மற்ற இந்த அதாவது ஆலயங்கள்ட சடங்கு முறைகளோட சம்பந்தப்பட்ட காவடி இந்த இப்படியான கலைஞர்கள் இவர்களை தவிர கலைத்துறை சார்ந்து நாடகத்துறை சார்ந்தும் சரி வேறு ஏனைய ஆற்றுகை கலைகள் சார்ந்து இல்லை தொழில்முறை கலைஞர்கள் இல்லை. சுமார் தேவைக்காக நாங்கள் அஞ்சாறு பேர் கூடி கதை செய்கிறோமே ஒழிய தொழில்முறையை அதே செய்கிறாக்கள் இல்லை. சரியான மிக இல்லை இல்லையண்டே சொல்லலாம். ஆனால் நான் என்ன பொறுத்தவரை நான் தொழில்முறை கலைஞராக தான் இருக்கு. என்னுடைய முக்கியமான இளவயது காலத்தை நாடகத்தோடு செலவழித்த வழியால் எனக்கு வேறு வேலைகள் செய்கிறதுக்கான மன உந்துதலும் இல்லை, எனக்கு அதில் ஆர்வமும் இல்லை, செய்யவும் முடியாது. தெரியாதுண்டு இல்லை எனக்கு செய்கிறதுக்கு அது மன உந்துதல் இல்லை. ஆகவே நாடகத்துறை தான் தான் செய்கிறோம். அப்படின்றக்குள்ள சரியான மிக சவால் மிகுந்ததாக தான் இருக்குது அதில். ஆகவே இங்கே வந்து ஒரு நாடகத்துறையில் இருக்கிறதா இருந்தால் வெறுமன ஒரு நடிகராக இருந்து கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது, நடிப்பு மட்டும் தெரியும். அப்போ ஆகவே அது அந்த நாடகத்துறையோடு இருக்கிற வெவ்வேறு சில கலைகளை நாங்கள் கொஞ்சம் தேர்ச்சி பெற்று இருந்தால் அதை கொஞ்சம் வச்சுக்கொண்டு எங்களோட பகுதி நேரமாக சில சின்ன ஒரு வருமானத்தை கட்டி கொள்ளலாம். குறிப்பாக நான் வந்து ஹார்மோனியம் வாசிப்பேன், ஒப்பனை செய்வேன், வேர்டை விட வந்து அதை உருவாக்குவேன். அப்படியான சில வேலைகளை செய்கிறபடியால் வெவ்வேறு இடங்களில் செய்கிறோம். மற்ற குறிப்பாக நாங்கள் சிறுவர்கள் மத்தியில் வேலை செய்கிறபடியாக சிறுவர் அரங்கு எப்போவுமே ஒரு அங்கே ஒரு கேள்வி இருக்குது, மற்ற நாடகங்களுக்கு இல்லாமல் அந்த கல்வியோட சம்மந்தப்பட்டிருக்கிறபடியால். அப்போ அது சார்ந்தும் சில முயற்சிகளை நாங்கள் வருமானத்துக்குரிய முயற்சிகளை செய்கிறோம். இருந்தாலும் மிக 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 சவாலான விஷயம் ஒரு முழு நேரமாக ஒரு தொழில்முறை சார்ந்த நாடக கலைஞர்களாக இங்கே இருக்கிறது சரியான கஷ்டம். அப்படி சில முயற்சிகளை செய்து தோல்வியெல்லாம் முடிஞ்சிருக்கு. சில நிறுவனங்கள் அதை தொடங்கி பார்த்தவே ஆனால் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்குது. மற்றது ஒரு நாடக கலைஞர்கள் அல்லது ஒரு நாடகத்தை செயல்வாதமாக செய்து கொண்டு போகிறவனுடைய வாழ்க்கை முறையும் இதில் அடங்கி இருக்குது. நாடகத்தை போட்டுக்கொண்டு நான் ஒரு கார் எடுத்து ஓடலாம் என்ற கனவு காண்றதுன்றது அது சாத்தியப்படும். நாடகத்தை விடுவானும் இல்லை அந்த வாழ்க்கை முறையை விடுவானும் சிக்கனமான ஒரு ஒரு சுயமான ஒரு பொருளாதாரத்துக்குள் இருந்து கொண்டு வாழக்கூடிய என்னுடைய வாழ்க்கை அந்த முறையை மாற்றணும் அல்ல நாடகத்தை விடணும். இதில் ரெண்டு ஒன்று தான் செய்யலாம். நாடகம் போட்டுக்கொண்டு நாங்கள் ஒரு செயல்வாதம் பற்றி கதைச்சு கொண்டு அதனூடாக வருமானம் இங்கே எடுத்துக்கொண்டு செய்யலாம்ன்ற அந்த கனவு காண முடியாது. அப்போ இது ரெண்டில் ஒன்று தான் செய்யலாம்.